அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு மில்லட்ஸ் ரெசிபியோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன் நான். இன்றைக்கி வந்து கொள்ளு தோசை எப்படி கிறிஸ்பியாக சூப்பராக செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கொள்ளு நம்ம எடுத்துக்கிட்டு, ஒரு அரை கிளாஸ் பச்சரிசி, ஒரு கா கிளாஸ் உளுந்து. உங்கள்கிட்ட இட்லி அரிசி இருந்தாலும் நீங்கள் ஒரு அரை கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அலசிட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும். 4 மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு நம்ம சூப்பராக தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோட சூப்பராக கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பேட்டர்லாம் அரைக்கிறது காட்டுறேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. நம்ம இந்த தண்ணியிலே தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்படியே ஒரு 1/2 கப் வந்து சிகப்பு அவுள் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். நம்ம மாவாட்டிக்கிட்டு இருக்கும் போது இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இப்போ நம்ம போட்டு ஆட்டிடலாம். இந்த சிகப்பரிசி அவ்வளையும் இதில் போட்டுவோம். லாஸ்டாக போட்டால் அரையாது. அரிசி எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டாச்சு. சூப்பராக ஆட்டி ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். ஆட்டும் போதே நம்ம வந்து கல் உப்பு இவ்வளவு ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டுலாம். ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டுடலாம். சூப்பராக வந்து மாவாட்டி பிரிச்சிருச்சு. அது சூப்பராக எப்படி சுடுறேங்கிறத பாருங்க. இப்போ எப்படி மெலிசா வந்து ஒரு தோசை ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கேன் கிறிஸ்பியாக. இன்னொரு தோசையும் இதே மாதிரி நம்ம சுட்டுக்கலாம். சுற்றி லைட்டாக நம்ம என்ன ஊற்றிக்கிட்டோம்னா சமயம் வந்துது. இங்கே வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக இன்றைக்கி பச்சை மிளகா போடாமல் காஞ்சி மிளகா போட்டு செய்ய போகிறேன். இவர் திருப்ப கூட தேவையில்லை, டக்குன்னு நம்ம மெலிசா இருக்கிறதுனால உடனே குக் ஆயிடுது. இந்த மாதிரி இன்னொரு தோசையை நம்ம சுட்டுருவோம். கைக்கிட்டே இருக்கு. ஹை ஃப்ளேமில் இருந்ததுனால லைட்டாக கொஞ்சம் கலர் அதிகமாயிடுச்சு. சூப்பராக சட்னி தாளிச்சாச்சு. இங்கே தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.